நம்ம டார்கெட் வந்து 12 மணிக்கு வந்து இங்கே யாரும் தூங்கிடக்கூடாது, கலகலப்பாக இருக்கணும், அவ்வளோதான். அதனால் இதெல்லாம் சொன்னால் உனக்கெனப்பா நீ பைத்தியம் எது வேணாலும் சொல்லுவேன் அப்படிம்பிங்க, அதுதான் ஹேஷ்டேக். அடுத்த ஹேஷ்டேக்கு உனக்கெனப்பா நீ பைத்தியம், நாம் எல்லாம் பைத்தியம் என நாடாளுவோர் நினைக்கின்றார். நாமோ எடப்பாடிகள் ஆட்சி செய்தால் தமிழகமே ஏர்வாடி என நினைக்கிறோம். நாமோ எடப்பாடிகள் ஆட்சி செய்தால் தமிழகமே ஏர்வாடி என நினைக்கிறோம். யார் இங்கே பைத்தியம்? பண மதிப்பிழப்பால் கருப்பு பணம் ஒழியும் என நினைத்து நடுத்தருவில் நின்ற நீயும் நானும் பைத்தியமா? 2000 ரூபாய் நோட்டில் சிப்பு இருக்கும் என்ற சிரிப்பு நடிகர் பைத்தியமா? நடுரோட்டில் நின்ற நீயும் நானும் பைத்தியமா? 2000 நோட்டில் சிப்பு இருக்கும் என்ற சிரிப்பு நடிகர் பைத்தியமா? எத்தனை எத்தனை பைத்தியங்கள்! மேகத்துக்குள் ஒளிந்தால் ரேடாரில் தெரியாது என ஒரு ரகம். எத்தனை எத்தனை பைத்தியங்கள்! மேகத்துக்குள் ஒளிந்தால் ரேடாரில் தெரியாது என ஒரு ரகம். ஈழத்து கதைகளோடு இன்னொரு ரகம். கண்ணாடியை திருப்பினால் ஆட்டோ ஓடும் என நம்புகிற கூட்டத்திடையே நம் முன்னாடி வந்து பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிறார் தெளிவுமிகு தோழர் ஜெயச்சந்திரா அஸ்மி. சில பேரும் சில இடமும் கூப்பிட்டா நம்ம மறுக்க முடியாது. அப்படி ஒரு இடம் பெரியார் திடல், அப்படி ஒரு தோழர் ஃப்ரெண்ட்ஸு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச என் அனுபவத்தில் வந்து யாருமே உங்களுக்கு வந்து நேரம் இருக்கா வர முடியுமா அப்படின்னு கேட்டுலாம் கூப்பிட்டதே கிடையாது. இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, சும்மா தான் இருக்கீங்க, வந்துட்டு போங்க, இந்த மாதிரி ஒரு டோனில் தான் கூப்பிட்டுருக்காங்க. அதாவது நம்ம கடன் கொடுத்தவங்க நம்மகிட்ட ஏதாச்சும் எப்படி கேட்பாங்க, அந்த மாதிரி ஒரு உரிமையில் கேட்பாங்க. சரி, நம்மளும் பெரியாருக்கு நம்ம தலைமுறையாக கடன் பட்டவங்க தானே, அந்த ஒரு உரிமையில் வந்துடுறது ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது இந்த உரிமை. நன்றி கூப்பிட்டதுக்கு. முதல்ல எல்லாருக்கும் சொன்ன மாதிரி கவியரங்கம்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஷாக்காக தான் இருந்துச்சு. நம்ம போய் என்ன, நாங்களும் அப்படி தான் ஷாக் ஆகிட்டோம். நம்ம என்னத்த கவிதை சொல்கிறது அப்படின்னு கொஞ்சம் ஜெர்க்கானே. ஆனால் அதுக்கப்புறம் சூரியனுக்கு வந்து பல் இல்லை, அதனால தான் சாஃப்டாக இருக்கணும்னு மெதுவடை கொடுக்குறோன்னு சொல்கிறவங்கெல்லாம் நிதியமைச்சராக இருக்கிற இந்த நாட்டில் கோடிக்கணக்கில் காசு கொடுத்து இராணுவ விமானம் வாங்கினாலும் சக்கரத்தில் எலுமிச்சம்பளம் வைக்கிறவங்கெல்லாம் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற இந்த நாட்டில் டிகிரி சர்டிஃபிகேட்டு, அது வந்து எனக்கு தெரிஞ்சு நேற்று வந்து தீ விபத்தில் எரிஞ்சு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், அதை காட்ட முடியாதவங்கெல்லாம் எங்கள் ஊர் பசங்களுக்கு தேர்வு எழுத கற்றுக் கொடுக்குற இந்த நாட்டில் எரிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடாது. வள்ளலார் மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட் ஜோதி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நான் கவிஞனாக இருக்கிறதுனால என்ன குறைஞ்சிரு போகுதுன்னு யோசித்தேன், அதான் வந்துட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு வந்து உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். இந்த தலைப்பில் வந்து ரொம்ப ஒரு கடும் போட்டி இருந்துச்சு. அதாவது இந்த தலைப்பு எடுத்துட்டா நீங்கள் 2 கேட்டகரி ஆட்களை பற்றி மட்டும்தான் பேச முடியும். நீ ஒன்று நீங்கள் சென்ட்ரல்லேருந்து பேசலாம், இல்லைன்னா கொஞ்சம் குனிஞ்சு பேசலாம், இந்த 2 தான் பண்ண முடியும். பெரியார் திடலில் வந்துட்டு குனிஞ்சு பேசுறதுன்றது ரொம்ப தப்பான விஷயம், அதனால் நம்ம சென்ட்ரல்லேருந்து பேசலாம்னு சொல்லிட்டு தான் பேச வந்திருக்கேன். ஆனால் நடுவர் அவர்களே, நான் வந்து ஒரு பெரியாரின் பேரனாவோ ஒரு மார்க்ஸ் மாணவனாவோ அம்பேத்கர் அடிச்சு ஓட்டை பற்றியோ பேச வரல. உங்கள் முன்னாடி ஒரு முழு கிருக்கன் மன்னிக்கும் ஒரு முழு தேசபக்தனாக ஒரு சுத்தமான சனாதான சங்கியாக உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். இந்த சொல்லரங்கத்தில் எனக்கு தான் நீங்கள் வெற்றி வாக கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதுக்கான காரணங்களும் நான் அடுக்கிறேன். இல்லை இல்லை, சங்கியாக இருந்துட்டா வெற்றி வாகையை தான் நீங்களே எடுத்துக்குவீங்களே ஐவிஎம் வழியாக, அப்புறம் நாங்கள் எதுக்கு கொடுக்கணும் அதுக்கு? ஸோ என்னோட சோ கால்டு கவிதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன டிஸ்க்ளைமர், இதில் குறிப்பிட்ட பெயர் சம்பவங்கள் எல்லாமே கற்பனையானவை கிடையாது, எல்லாமே முழுக்க முழுக்க உண்மை தான். இதனால் யாரை மனசாச்சு புண்பட்டா புண்பட்டுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. ஓஹோ, அந்த வெப் சீரிஸ் மாதிரி கிடையாது. இது கிடையாது. அந்த கவிதை சங்கியின் ஒரு நாள். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், என்ன வேணா பேசுவ, நாங்கள் அப்படியா? எவ்வளவு எளிதாக சொல்ல முடிகிறது உங்களால், எவ்வளவு எளிதாக சொல்ல முடிகிறது உங்களால், ஆனால் உங்களுடையதை போல அத்தனை எளிதானது அல்ல எனது ஒரு நாள். உங்களுடையதை போல அத்தனை எளிதானது அல்ல எனது ஒரு நாள். கோழி கூவுவதில் துவங்கும் உங்கள் ஒரு நாள், கோமாதா தரும் கேன்சர் மருந்தில் துவங்கும் எனது ஒரு நாள். கோழி கூவுவதில் துவங்கும் உங்கள் ஒரு நாள், கோமாதா தரும் கேன்சர் மருந்தில் துவங்கும் எனது ஒரு நாள். ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நானாக நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். எத்தனை அடி, எத்தனை அவமானம், எத்தனை தடியடி, எத்தனை செருப்படி, அதில் சாணியில் முக்கியது எத்தனை, சகதியில் முக்கியது எத்தனை, முடியல. விடிவி கார்த்திகை போல ஜெஸ்ஸியை நினைத்து கொண்டு வாழா வெட்டியாக இருக்கலாம், 96 ராமை போல ஜானுவை நினைத்து கொண்டு வெட்டியாக வாழாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு சங்கியை போல சனாதானத்தை பிடித்து கொண்டு வெட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்க உங்களால் முடியுமா? முடியவே முடியாது. உங்கள் மனதை தொட்டு சொல்லுங்கள்,
ஒரு நாளாவது, ஒரே ஒரு நாளாவது என்னை கலாய்க்க நீங்கள் மெனக்கிட வேண்டிய அவசியத்தை நான் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறேனா? என்னைக்காவது ஒரு நாளாவது கண்டென்ட்டிற்கு பஞ்சம் ஏற்பட வழி வகுத்திருக்கிறேனா? ஸ்னாப் சாட்டுக்கு பதிலாக ஸ்னாப் டீலுக்கு ஒன் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து அன்இன்ஸ்டால் செய்யவில்லையா? சர்ஃபெக்சலுக்கு பதிலாக மைக்ரோசாஃப்ட் எக்ஸலுக்கு ஒன் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கவில்லையா? தீபிகா படுகோன் நடித்த பத்மாவதி படத்திற்கு பதிலாக அனுஷ்கா நடித்த பாகுமதி படம் ஓடிய தியேட்டர்களை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தவில்லையா? அவ்வளவு ஏன்? இதோ இன்று காலை கூட வி சப்போர்ட் சிஏஏ என்பதற்கு பதிலாக வி சப்போர்ட் சிசிஏ என்று என் சக சங்கி போட்ட ட்வீட்டை என்ன எழுதி இருக்கிறது என்று கூட படிக்காமல் இந்திய அளவில் ட்ரெண்ட் செய்யவில்லையா? என்ன குறை வைத்தேன் உங்களுக்கு? எனக்கேன் இந்த நிலைமை? கண்டென்ட் கொஞ்சம் என்றால் வரவிட்டிருக்கிறேனா? என்னை மாற்றிக்கொள்ள சொல்ல நீ யார் சொல்? என்னை மாற்றிக்கொள்ள சொல்ல நீ யார்? நீ என்ன என்னோடு கீதை படித்தாயா, கோமியம் குடித்தாயா, இல்லை கோயில் கருவறையில் கொஞ்சி விளையாடும் எம்கள் ஆண்களுக்கு விளக்கு பிடித்தாயா? என்னோடு நீ கீதை படித்தாயா, கோமியம் குடித்தாயா, இல்லை கோவில் கருவறையில் கொஞ்சி விளையாடும் எம்கள் ஆண்களுக்கு விளக்கு பிடித்தாயா? அகல் விளக்கு தானே அது. அது நிஜ சங்கிகளுக்கு தெரியும் நமக்கு. இல்லை நீ என்ன மாமனா மாமியா? தலையில் பிறந்தவனா, தோளில் பிறந்தவனா, தொடையில் பிறந்தவனா, பாதத்தில் பிறந்தவனா, இல்லை அம்மா அப்பாவிற்கு பிறந்தவனா? கண்மூடி நான் செய்வதை கண் திறந்து உன்னால் செய்ய முடியுமா? கண்மூடி நான் செய்வதை கண் திறந்து உன்னால் செய்ய முடியுமா? டிமானடைசேஷனால் தீவிரவாதம் ஒழிந்து விட்டது என்று நம்ப வேண்டும் முடியுமா? 2000 ரூபாய் நோட்டுக்குள் சிப் இருக்கிறது என்று நம்ப வேண்டும் உன்னால் முடியுமா? நாரதர் தான் அந்த கால கூகுள் என்பதை உன்னால் நம்ப முடியுமா? மகாபாரதத்தில் இன்டர்நெட் இருந்தது என்பதை உன்னால் நம்ப முடியுமா? மாற்று கட்சியின் பேரணியில் கலந்து கொண்டால் மஞ்சள் காமாலை வந்துவிடும் என்பதை உன்னால் நம்ப முடியுமா? சூப்பர் கம்ப்யூட்டரின் கோட்வேர்ட் சமஸ்கிருதம் என்பதை நம்ப முடியுமா? கோமாதா உள்ளே இழுப்பதும் ஆக்சிஜன் தான், வெளியே விடுவதும் ஆக்சிஜன் தான் என்பதை நம்ப முடியுமா? குட்டைகளில் வாத்து நீந்தினால் நீரின் ஆக்சிஜன் அளவு உயரும் என்பதை நம்ப முடியுமா? பீஃப் சாப்பிட்டதால் தான் கேரளாவில் வெள்ளம் வந்தது என்பதை உன்னால் நம்ப முடியுமா? மந்திரம் மோதினால் விளைச்சல் பெருகும் என்பதை, தவளைகளுக்கு திருமணம் செய்து வைத்தால் மழை பெய்யும் என்பதை, குளோப் மேல் தண்ணீர் தெளித்தால் குளோபல் வார்மிங் குறையும் என்பதை நம்ப முடியுமா? அட அவ்வளவு ஏன்? விடிந்தால் இந்தியா வல்லரசு, அதை உன்னால் நம்ப முடியுமா? ஆனால் என்னால் நம்ப முடியும். பேச்சுக்காக சொல்லவில்லை, என்னால் நம்ப முடியும். மனதின் அடியாளத்திலிருந்து நம்ப முடியும். கேள்வி கேட்காமல் நம்ப முடியும். என் குழந்தை நம்பாதவரானர், அவனை சாப்பிட வைக்க நான் கையால முத்தி என்று கண்டுபிடித்து விடுவான். ஆனால் நான் நம்ப வேண்டும், நான் நம்புவேன். முகநூலில் முட்டு கொடுக்க வேண்டும். செருப்படிகளின் எண்ணிக்கையை பொறுத்து போட்ட ட்வீட்டை நீக்க வேண்டும். ஹைகோர்ட்டையே கேள்வி கேட்க வேண்டும். கலவரமானால் காலவரையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். தியேட்டரில் எழுந்து நின்று தேசபக்தி வளர்க்க வேண்டும். ஐஐடியில் படித்துவிட்டு ஆன்சைட்டுக்கு ஓடி போக வேண்டும். ரிசர்வேஷன் நாட்டை கெடுக்கிறது என்று கொடி தூக்க வேண்டும். 10% மூச்சு பிடித்து கதற வேண்டும். பீஃபை எக்ஸ்போர்ட் செய்ய தெரிந்திருக்க வேண்டும், ஆனால் இம்போர்ட் செய்வதற்கு எதிராக போராட வேண்டும். ஃபேஸ்புக்கில் சாட்டை அடி பதிவு தோழி என்று கமெண்ட் இட வேண்டும். அந்த சமயங்களில் மட்டும் மோடியை ப்ரொஃபைல் பிக்சரில் இருந்து தூக்க வேண்டும். காந்தியை தேச தந்தை என்று சொல்ல வேண்டும். அவரை சுட்ட கோட்சேயை தேச பக்தன் என சொல்ல வேண்டும். லத்தீஃபா தற்கொலை காதல் தோல்வி என சொல்ல வேண்டும். காந்தி மரணம் தற்கொலை என பாடம் புகட்ட வேண்டும். 46 ஆண்டுகள் கழித்தும் வாசலில் நிற்கும் அந்த கிழவனை பார்த்து அஞ்ச வேண்டும். 46 ஆண்டுகள் கழித்தும் வாசலில் நிற்கும் அந்த கிழவனை பார்த்து அஞ்ச வேண்டும். பெரியாரை ஈவேரார் நாயக்கர் என்று அடையாளப்படுத்த வேண்டும். ஆனால் பெயருக்கு பின்னால் சர்மா போட பயந்து பொம்ம வேண்டும்.
அமித்ஷா சாணக்கியர் என்று நம்ப வேண்டும். பட்டேலுக்கு சிலை வைக்க வேண்டும், பெரியார் சிலையை உடைக்க வேண்டும், வள்ளுவருக்கு காவி பொருத்த வேண்டும், பின் சுவர் இடித்து தாவி ஓட வேண்டும். ஆக மொத்தம் தேவையில்லாத அத்தனை ஆணைகளையும் தேடி தேடி புடுங்க வேண்டும். மோஸ்ட் ஒபீடியன்ட் சர்வன்ட் சாவர்கரை வீர சாவர்கர் என்று புகழ வேண்டும். ஆனா அவ்வளவு ஏன் எஸ் வி சேகர் காமெடிக்கு சிரிக்க வேண்டும், முடியுமா உங்களால்? என்னால் முடியும், என்னால் முடியும். நடுவர் அவர்களே, குத்துனது நண்பன்னா செத்தா கூட வெளியே சொல்லக்கூடாது, சொன்னது சங்கின்னா அவன் பைத்தியனால விட்டு கொடுக்கூடாது. பாரத் மாதா கி ஜே. நன்றி. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வடக்கு மாத்த விட, உன் அறிவு பெருசு அது சிந்தி.